वेदांत देशिक यतीन्द्र कटाक्ष लब्ध त्रय्यंत सार मणवद्य गुणं बुदाग्र्यं नारायणाद्य दुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखर आश्रयामः। नमस्सभाये, இன்றைய தினம் ஸ்ரத்தா 61வது வகுப்புல இருந்துருக்கோம். முதல்ல நம்ம சுபாஷிதத்தோட இன்றைய தினத்தை தொடங்குறோம். இன்னைக்கு நம்ம போக போற சுபாஷிதம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, அதாவது கல்வியினுடைய மகத்துவம், வித்யாயாக மகாத்மியம், கல்வியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க, வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவ துல்லியம் கதாச்சன ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவ துல்லியம் கதாச்சன ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. என்ன அர்த்தம் வித்வத்வம் அப்படின்னா? என்ன அப்படின்னாக்கா, நாலெட்ஜபிள் பர்சன், ஸ்காலர்னு சொல்லலாம், ஸ்காலர்ஸ் இல்லையா. வித்வத்வம் அப்படின்னா அது ஒரு குணம். கல்வியை முழுமையாக கற்று தேர்ந்தவர்களை நாம் என்ன சொல்றோம்? வித்வத்வம் இல்லையா, வித்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அந்த வித்வான். அதே மாதிரி நிருபத்வம், நிருபத்வம்னா யாரு அப்படின்னாக்கா ஆளுமை உடையவன், ஒரு ராஜா இல்லையா, ஆட்சி புரிபவன், அந்த நாட்டோட ராஜா. இந்த ரெண்டு பேரும் நைவ துல்லியம் கதாச்சன, இவால ஒருத்தரோட ஒருத்தர் நம்மளால என்ன பண்ண முடியாதுனாக்கா கம்பேர் பண்ணவே முடியாது. துல்லியம்னா என்ன அப்படின்னாக்கா துலான்னு சொல்லுவோம் இல்லையா, தராசு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒரு தராசுல வச்சாக்கா யாருடைய இது அதிகமா இருக்கும்னாக்கா வித்வத்வம் அப்படிங்கிறது தான் வசத்தியா இருக்குங்கிறான் இல்லையா. வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவ துல்லியம் கதாச்சன, கதாச்சனாக்கா ஒரு பொழுதும், நைவ துல்லியம் ந ஏவ நைவ, துல்லியம்னா சமம், ஒரு பொழுதும் சமமாக கருதப்படாது. எவை இரண்டும்? வித்வத்வம் அண்டு நிருபத்வம், சன அண்டு நட்பு. வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவ துல்லியம் கதாச்சன. சரி, ஏன் சுவாமி அப்படி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணவே முடியாதா அப்படின்னா? முடியாது, ரெண்டு பேரும் ஈக்குவலா ஆக மாட்டான். ஏன் அப்படின்னா என்ன காரணம் பாருங்கோ, ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா, ராஜாங்கிறவன் ஒரு நாட்டுடைய அரசன் எடுத்துங்களேன், அந்த ராஜா ஸ்வதேசே தன்னுடைய நாட்டில மட்டும்தான் என்ன பண்ணுவான், பூஜ்யதே போற்றத்தக்கவனாக இருப்பான். வித்வான் சர்வத்ர பூஜ்யதே, வித்வானா யாரு, ஸ்காலர், படிச்சுட்டு வா. படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், பட்டதாரின்ற ஒரு இது நம்ம கிட்ட இருந்ததுனாக்கா சர்வத்ர பூஜ்யதே, அதாவது கற்றோர்க்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு சொல்லுவான் இல்லையா, கற்றோர்க்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. அந்த கல்வி அவ்வளோ ஒரு நன்மையை நமக்கு கொடுக்கும் இல்லையா. வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவ துல்லியம் கதாச்சன ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வித்வத்வம் நிருபத்வம் அதாவது ஒரு கல்வின்ற தகுதி உடையவரும் ராஜாங்கிறவரும் ஒரு பொழுதும் சமமாக மாட்டார்கள். ஏனென்றால் ராஜா என்பவன் தன்னுடைய தேசத்தில் மட்டும்தான் பூஜிக்கத்தக்கவனாக இருப்பான். ஆனா வித்வான் அப்படிங்கிற யாரு, ஸ்காலர்ஸ், படிச்சுவா, பண்டிதால், சர்வத்ர அப்படின்னாக்கா எவ்ரிவேர், எல்லா இடங்கள்லையும் போற்றத்தக்கவர்களாக காணப்படுகிறார்கள். சோ அப்ப பாருங்க, ஒரு குவாலிட்டி கல்விங்கிறத படிச்சுட்டா போறோம் இல்லையா, எஜுகேஷன்ன்ற ஒரு தனத்தை நாம சம்பாரிச்சுட்டா போறோம், நம்ம உயர்ந்ததான ஒரு நிலைக்கு வந்துடலாம். அடுத்த ஸ்லோகம் என்ன கொடுத்துருக்கா பாருங்கோ, விதேசேஷு தனம் வித்யா வியசனேஷு தனம் மதிஹி பரலோகே தனம் தர்மஹ சீலம் சர்வத்ர வைதனம். சரி சுவாமி, கல்வி மட்டும் இருந்துட்டா போருமா அப்படின்னாக்கா இல்ல, வித்யா ததாதி வினயம். அடுத்த ஸ்டெப் என்ன என்னக்கா, வினயம் வேணும் சுவாமி, கல்வி மாத்திரமே இருந்துட்டா
அவ ராஜாவோட உயர்த்தியா பூஜிக்கப்படுவானா? ஆஹா, முடியாது. என்ன இருக்கணும் அவ கிட்டனாக்கா? கல்வியை படிச்சுட்டாலே அவ பெரிய பூஜிக்கத்தக்கவரெல்லாம் கிடையாது சுவாமி. வித்யா ததாதி வினயம். கல்விங்கிறது நமக்கு என்ன கத்துக் கொடுக்கறது அப்படின்னாக்கா, வினயம், ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறது. அதனால விதேசேஷு தனம் வித்யா, வியசனேஷு தனம் மதிஹி, பரலோகே தனம் தர்மஹா, சீலம் சர்வத்ர பைதனம். இங்க பாருங்க, இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல காமனா இருக்கக்கூடிய பதம் எதுனாக்கா தனம் அப்படிங்கிற சப்தம் காமனா இருக்கு. தனம்னா செல்வம் இல்லையா? வெளிநாடுகளுக்கு போனா எதிரா நமக்கு செல்வம்னாக்கா நம்ம கத்துண்ட கல்விதான் இல்லையா? தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசிடுறோம், ஆந்திரா போனோம்னாக்கா தெலுங்கு தெரிஞ்சாதானே அங்க போய் பேச முடியும் இல்லையா? கர்நாடகா போனாக்கா கன்னடம் தெரிஞ்சாதானே போய் பேச முடியும். கேரளா போனா மலையாளம் தெரிஞ்சாதானே பேச முடியும். ஒருவேளை தமிழ் இருந்தா ஓகே, இல்லாத பட்சத்துல நாம படிச்ச அடுத்து என்ன படிச்சிருக்கோம்? இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் இல்லையா? அது கை கொடுக்கும். அப்போ விதேசேஷு தனம் வித்யா, எது உயர்ந்த தனம்னாக்கா கல்விதான். சரி, வியசனேஷு தனம் மதிஹி, அதாவது நிறைய நேரங்களில் நமக்கு என்ன ஏற்படும்னாக்கா இந்த கவலைகள் சோகங்கள் அந்த மாதிரி ஏற்படும். அப்ப நம்ம எதை பயன்படுத்துவோம்னாக்கா மதி பயன்படுத்தும் இல்லையா? நம்முடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தும், அதுதான் தனமா இருக்கு. அதை வச்சுதான் நம்ம சரி பண்ண முடியும். சரி, பரலோகே தனம் தர்மஹா, இகலோகம் பரலோகம் சொல்றான். இந்த லோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி நமக்கு எதிராக தனம் நம்ம கூட வரப்போறதுனாக்கா தர்மஹா, நம்ம பண்ணக்கூடிய தர்மம் தான் பின்தொடரும். சீலம் சர்வத்ர வை தனம். ஆனா சீலம்னா என்னன்னாக்கா ஒழுக்கம். இந்த ஒழுக்கம்னு இருக்கு பார்த்தேல, அது எல்லா தனத்திலும் சிறந்த தனமாக கருதப்படுகிறது. எது? சீலம். சீலம்னாக்கா ஒழுக்கம் அப்படிங்கிறது சிறந்த தனமாக கருதப்படுகிறது. இன்றைய தினம் ரெண்டு சுபாஷிதம் பார்த்திருக்கோம். என்னென்ன அப்படின்னாக்கா, வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவ துல்லியம் கதாச்சன, ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா, வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. ரெண்டாவது ஸ்லோகம், விதேசேஷு தனம் வித்யா, வியசனேஷு தனம் மதிஹி, பரலோகே தனம் தர்மஹா, சீலம் சர்வத்ர வைதனம் அப்படிங்கிறது ரெண்டு சுபாஷிதம். அதை தொடர்ந்து இப்ப நாம சர்வநாம சப்தா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருக்கோம். சர்வநாம சப்தஹானா என்ன சொல்லியிருக்கேன்? பிரணோன் இல்லையா? பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சப்தத்தை சம்ஸ்கிருதத்துல என்னன்னு சொல்றா? சர்வநாம சப்தஹான்ற மாதிரி சொல்றான். அந்த சர்வநாம சப்தத்துல நாம பார்க்க போற சப்தம் என்ன சப்தம்னாக்கா, தகாராந்தஹா த்ரிஷுலிங்கேஷு சமானஹா அஸ்மஷப்தஹா. தகாராந்தஹா த்ரிஷுலிங்கேஷு சமானஹா அஸ்மஷப்தஹா. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அஸ்மத்ன்றதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுனாக்கா அகம் அப்படின்ற சொல் நமக்கு கிடைக்குது. அகம்னா என்ன? நான். அகம்னா என்ன? நான். சரி, அது எப்படி சப்தத்துல வரும்போது ஆறுது பாருங்கோ. அகம் ஆவாம் பயம், அகம் ஆவாம் பயம். ரெண்டாவது நாலாவது ஆறாவது விபக்தியில ரூபத்வயமா இருக்கும். அதாவது பிரதமா திருத்தீயா பஞ்சமி சப்தமி, இதெல்லாம் இந்த ஒற்றைப்படை இருக்கிற விபக்தியில ஒரு ஒரு ரூபம். வித்தீயா சதுர்த்தி சஷ்டி, இந்த ரெட்டைப்படை நம்பர்லாம் என்ன இருக்குனாக்கா ரெண்டு ரெண்டு ரூபம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இல்லையா? ஒற்றைப்படைனாக்கா பிரதமா திருத்தீயா பஞ்சமி சப்தமின்ற இடத்துல ஏக ரூபந்தான் இருக்கு. த்விதீயா சதுர்த்தி சஷ்டி அந்த மாதிரி இடத்துல ரூபத்வயம் இருக்கு. அது ரெட்டப்படையில ரெண்டு ரெண்டு ரூபம் இருக்கு. அது அந்த மாதிரி சொல்லி பழகணும். என்ன அர்த்தம், எப்படி சொல்லணும் அதை பாருங்க. அகம் ஆவாம் வயம், மாம்மா ஆவாம் நௌ அஸ்மான்னஹ, மயா ஆவாப்யாம் அஸ்மாபிஹி, மஹ்யம் மே ஆவாப்யாம் நௌ அஸ்மப்யம் நஹ, மத் ஆவாப்யாம் அஸ்மத், மம மே ஆவயோஹோ நௌ அஸ்மாகம் நஹ, மயி ஆவயோஹோ அஸ்மாசு அப்படின்னு சொல்லி பழகம். எப்படி சொல்றேன் மறுபடியும் சொல்றேன், கவனிங்கோ.
दकारांतः त्रिषु लिंगेषु समानः अस्म शब्दः। त्रिषु लिंगना मूंद्र लिंगத்துக்கு இதுதான் இல்லையா அப்படின்னு அர்த்தம். त्रिषु लिंगेषுனா மூன்று லிங்கம், புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும் சகலிங்கம், மூணுத்திலுமே சமமான ரூபம் இருக்குன்னு அர்த்தம். சரியா பாருங்க எப்படி சொல்லணும். தகாராந்தஹ த்ரிஷு லிங்கேஷு சமானஹ அஸ்ம ஷப்தஹ அஹம் ஆவாம் வயம் மாம ஆவாம் நௌ அஸ்மான்னஹ மயா ஆவாப்யாம் அஸ்மாபிஹி மஹ்யம் மே ஆவாப்யாம் நௌ அஸ்மப்யம் நஹ மத் ஆவாப்யாம் அஸ்மதே மம மே ஆவயோ நௌ அஸ்மாகம் நஹ மயி ஆவயோ அஸ்மாசு அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். சரியா ஞாபகம் வச்சுங்கோ. பிரதமா திருதீயா பஞ்சமி சப்தமி, ஏன்னா இத சம்போதன பிரதம விபக்தி வராது, அதனால ஏழு விபக்தி தான் இருக்கும். சர்வநாம சப்தத்துல ஏழே ஏழு விபக்தி இருக்கும். அந்த ஏழுமே பாத்தீங்கன்னாக்கா ஒற்றைப்படையில இருக்கக்கூடிய விபக்திகளா ஒரு ஒரு ரூபமா இருக்கும். த்விதீயா சதுர்த்தி சஷ்டி இந்த ரெட்டைப்படையெல்லாம் இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு ரெண்டு ரெண்டு ரூபமா இருக்கும், ரூப துவயமா இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லா படிங்கோ, படிச்சுட்டே இருந்தா மெமரி ஆயிடும். சரியா இப்ப இதை யார் படிக்க போறான்னா, யாராவது ஒருத்தர் அந்த ஆர்டர்ல சொல்றேன். அன்னைக்கு போன கிளாஸ்ல விடுபட்டவான்றத சில பேர் இருந்தா அவளை படிக்க வச்சுட்டேன், மீதி யார் இல்லையோ அவ இதை படிக்கணும். யார் அப்படின்னாக்கா யார் யார் விடுபட்ட யாரா ஒருத்தர் சொல்லுங்க, எல்லாருக்குமே சான்ஸ் தரேன், ஒவ்வொருத்தரா போங்க. யாரும் அட் அ டைம்ல எல்லாருமே ட்ரை பண்ணா பிரயோஜனம் இல்லை. யாராவது மதுரம், மதுரம் அவ கை தூக்கி இருக்கா, அவ முதல்ல முடிக்கட்டும், அடுத்து நெக்ஸ்ட் வரலாம், படிங்க. நமஸ்கார கஸ்வாமி. நமஸ்கார. தகாராந்தக த்ரிஷு லிங்க த்ரிஷு லிங் லிங்கேஷு சமானக அஸ்மத் சப்தஹ அஹம் ஆவாம் வயம் மாம் மா ஆவாம் நௌ அஸ்மான்னஹ மயா ஆவாப்யாம் அஸ்மாபிஹி மஹ் மஹ் மஹ்யம் மே மஹ்யம் மே அவாப்யாம் நௌ அஸ்மாப்யாம் நஹ மத் அவாப்யாம் அஸ்மத் மம மே ஆவயோ நௌ அஸ்மாகம் நஹ மயி ஆவயோ அஸ்மாசு. சமீச்சனம், உத்தமம், உத்தமம். அது இந்திரா நாராயணன் மேடம் படிங்க. தகாராந்தக த்ரிஷு லிங்கேஷு சமானஹ அஸ்மத் சப்தஹ அஹம் அஹம் ஆவாம் வயம் மாமா ஆவாம் நௌ அஸ்மான்னஹ மயா ஆவாப்யாம் அஸ்மாபிஹி அஸ்மாபிஹி மஹ்யம் மே ஆவாப்யாம் நௌ அஸ்மப்யம் நஹ மத் ஆவாப்யாம் அஸ்மத் மமே ஆவயோ நௌ ஆவயோஹோ நௌ அஸ்மாகம் நஹ மயி ஆவயோஹோ அஸ்மாசு. உத்தமம், பகு உத்தமம். அடுத்ததுமா வேற யாருக்கலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணா எனக்கு தெரியாது, கரெக்டா தெரிஞ்சிடும். வேற யார் விடுதோ அந்த ஆர்டர்ல, இல்லன்னா நம்ம முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருந்து போயிடலாம் அதுக்கப்புறமா. சுவாமி நாம படிக்கட்டுமா? சுவாமி வனிதா வாசுதேவன். வனிதா வாசுதேவன் மேடம் படிங்க. கேக்குறதா வனிதா மேடம்? அப்படியே ராமானுஜர் படிங்க சுவாமி. படிக்கிறேன் சுவாமி. இல்லையா? ஆ இதோ படிக்கிறேன் சுவாமி. தகாராந்தக ஸ்திரீலிங்கேஷு சமானக அஸ்மத் சப்தக
अहम अहम आवाम वयम माम मा आवाम नौ अस्मा अस्मान नह मया आवाभ्याम अस्माभिः मह्यं मे आवाभ्याम न आवाभ्याम नौ अस्मभ्यं नह मत आवाभ्याम अस्मत् मेल तेरीला स्वामी मधु मामा मे मेल तेरीला मेल तेरीला स्वामी मेल वरमाटेंगिरदु मेल तेरीला स्वामी स्क्रीन तेरीला मामा मे इरुके नी पारुंगो इल्ल एनक எனக்கு தெரியல சுவாமி என்னோட செல்லுல சரி ஓகே மியூட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் அவ்வளவு அதுக்கு மேல நான் காட்ட முடியாது ஒரு நிமிஷம் இருங்க நீங்க ஜூம் அவுட் பண்ணுங்க மத் ஆவாபியாம் அஸ்மத் மம மே அவை ஆவயோஹோ நௌ அவயோ நௌ அஸ்மாகம் நக மயி ஆவயோஹோ அஸ்மாசு உத்தமம் பகு உத்தமமா ராமானுஜம் சுவாமி படிக்கிறீங்களா படிங்க त्रिषु लिंगेषु समानः अस्मात् शब्दः अहम् आवाम् वयम् मामः मामा आवाम्नौ अस्मानुनः मया आवाभ्याम् अस्माभिः महं मे मह्यं मे अरिन् अरिन् मह्यं मे महं मे अवाभ्यां नौ अस्माभ्यां मुनः मधु आवाभ्याम अस्मात् ममे मत आवाभ्याम अस्मत् आवाभ्यो नौ अस्माभ्य अस्माकाम अस्माकामुनः मयि आवाभ्यो अस्मासु मयि आवयोः अस्मासु उत्तमं स्वामि बहु उत्तमं मेल्ल पढ़ेंगे वंदिरुम नम्म मेल्ल पढ़िच्चिंडे इरुंदा அபியாசம் பண்ண பண்ண தானா வந்துடும் பயப்படவே வேண்டாம் படிக்கிறதுக்கு தயங்காம படிங்கோ அப்பதான் வரும் பயந்துட்டே படிச்சா தப்பாதான் போகும் அடுத்தது யார் படிக்க போறா ராமானந்த சுவாமிக்கு அப்புறம் வேற யாரா விடுபட்டு போயிருக்கா அந்த ஆர்டர்ல போன சைக்கிள்ல யாராவது விடுபட்டு இருந்தா படிச்சிருங்க அடுத்த சைக்கிளுக்கு நான் போக போறேன் ஓகே ஃபைன் அட்மின் அட்மின் ஐபோன் இருக்காது யாரோட நம்பர் யாரோட பேர் அது அட்மின் ஐபோன் ஒரு நம்பர் காட்டுறது பானுமதி மேடம் இருக்கலா பானுமதி மேடம் இருக்க இருக்க அடியன் இருக்க படிங்கோ படிங்கோ ததாராந்தகா த்ரிஷுலிங்கேஷு சமானகா அஸ்மத் சப்தகா அகம் ஆவாம் வயம் மாமா ஆவாம் நௌ அஸ்மான்னஹ மயா ஆவாப்யாம் அஸ்மாபிஹி மத்யம் மே ஆவாப்யாம் நௌ அஸ்மாப்யம் நஹ மது அவாப்யாம் அஸ்மத் மம மே ஆவயோகோ நௌ அஸ்மாகம் நஹ மயி ஆவயோகோ அஸ்மாசு உத்தமமா பகு உத்தமம் கரெக்டா படிச்சது வெரி குட் இது மாதிரி படிக்க படிக்க என்ன ஆகுனாக்கா இன்னைக்கு இந்த சப்தத்தையே நம்ம மெமரி பண்ணிடலாம் எல்லாரும் படிக்க படிக்க என்ன ஆகுனாக்க இந்த சப்தம் நாளைக்கு கேட்டா பார்க்காம சொல்ற அளவுக்கு நம்ம அபியாசம் பண்ணிடலாம் ஓகே அதை தொடர்ந்து பானுமதி மேடம் படிச்ச உடனே புவனா மேடம் இருக்கல புவனா மேடம் புவனா மேடம் இருக்கல இருக்கேன் சுவாமி படிங்கோ படிங்கோ தக்காராந்தஹ த்ரிஷுலிங்கேஷு சமானஹ அஸ்மத் சப்தஹ அஹம் நான் ஐ பிரதம அஹம் ஆவாம் வயம் த்விதியா மாம் மா நீங்க த்விதியாலாம் சொல்ல வேண்டாம் விபக்தி சொல்ல வேண்டாமா இல்ல விபக்தி சொல்லும் போது அப்படியே டைரக்டா படிங்க அஹம் ஆவாம் வயம் அப்படியே படிங்க அதான் ஈஸியா இருக்கும் ஆஹா
சுவாமி விபக்தியை சொல்லாம டைரக்டா படிங்கோமா, அப்பதான் ஈஸியா இருக்குமா, மெமரி ஆகுமா? கேக்குறதா புவனா மேடம்? ஹலோ புவனா மேடம், இருக்கேளா? புவனா மேடம், உங்களுடைய இதுல நெட் கனெக்ஷன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீங்க சொல்றதே கேட்கல. சித்ரா மேடம் படிக்கிறீங்களா? சித்ரா மேடம் அடி என் படிக்கிறேன். தகாராந்தக த்ரிஷு லிங்கேஷு சமானக அஸ்மத் சப்தக அகம் நான் அகம் ஆவாம் வயம் மாமா ஆவாம் நௌ அஸ்மான் நக மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி மஹ்யம் மே ஆவாபியாம் நௌ அஸ்மபியம் நக மத் ஆவாபியாம் அஸ்மத் மம மே ஆவ்யோஹோ நௌ அஸ்மாக்கம் நக மயி ஆவயோஹோ அஸ்மாசு. உத்தமம், பகு உத்தமம், எக்ஸலன்ட் மா. சித்ரா மேடத்துக்கு அப்புறம் யார் படிக்கணும்னாக்கா தீபலட்சுமி மேடம் இருக்கலா, தீபலட்சுமி மேடம் படிங்கோ. இருக்கேங்க சுவாமி. படிங்கோ, கேக்குறது படிங்கோ. தகாராந்த த்ரிஷு லிங்கேஷு சமானக அஸ்மது அஹம் சப்தஹ சத்தமா சத்தமா படிங்கமா சத்தமா படிங்க பரவாயில்லை. அஹம் ஆவாம் வயம் மாமா ஆவாம் நௌ அஹமான் நஹ மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி மஹ்யமே ஆவாபியாம் நௌ அஸ்ம அஸ்மபியம் நஹ மத் ஆவாபியாம் அஸ்மத் மமமே ஆவயோஹு நௌ அஸ்மாகம் நஹ மயி ஆவயோஹு அஸ்மாசு. உத்தமம், பகவத். இந்த செகண்ட் த்விதியால படிக்கும் போது மாமா ஆவாம் நௌ அஸ்மான் நஹ இல்லையா, அங்க மட்டும்தான் கொஞ்சம் தப்பு பண்ணியா, மத்ததெல்லாம் கரெக்டா படிச்சு. உத்தமம், பகு உத்தமம். த்ரிஷு லிங்கேஷு சமானஹ அஸ்மா அஸ்மத் சப்தஹ அஹம் அஹம் ஆவாம் வயம் மாமா ஆவாம் நௌ அஸ்மான் நௌ நஹ மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி மஹ்யம் மே ஆவாபியாம் நௌ அஸ்மாபியாம் நஹ மத் மத் ஆவாபியாம் அஸ்மாத் மம மே ஆவயோ நௌ அஸ்மாகம் நஹ மயி ஆவயோ அஸ்மாசு. உத்தமம், உத்தமம், பகு உத்தமம். அந்த ஒரு இடத்துல மட்டும் பாருங்க, மமமே ஆவயோ நௌ அஸ்மாகம் நஹ. அதே மாதிரி மேல வந்து மத் ஆவாபியாம் அஸ்மாத்து கிடையாது, அஸ்மத் அஸ்மத், ஓகேவா? மத் ஆவாபியாம் அஸ்மாத்து கிடையாது, அஸ்மத். சமீச்சனம், உத்தமம், பகு பகு உத்தமம், பகு உத்தமம். அதை தொடர்ந்து ஹேமா மேடம் படிக்கிறாளா? ஹேமா மேடம், ஹேமா மேடம் இருக்கீங்களா, கேக்குறதா? ஹேமா மேடம் இல்லைனாக்கா ஜெயலட்சுமி மேடம் படிங்கோ. ஜெயலட்சுமி மேடம் படிக்கிறேன் சுவாமி, படிக்கிறேன் சுவாமி. அகாராந்தக த்ரிஷு லிங்கேஷு சமான
அஸ்மத் சப்த என்ன அந்த சொன்னேன் அகாராந்தம் இல்லமா தகாராந்த தகாராந்த சாரி தகாராந்த தகாராந்த த்ரிஷுலிங்க லிங்கேஷு சமான அஸ்மத் சப்த அஹம் அஹம் ஆவாம் வயம் மாம்மா ஆவாம் நௌ அஸ்மா அஸ்மானஹ மயா ஆவாப்யாம் அஸ்மா பிஹி மஹ்யம் மே ஆவாப்யாம் நௌ அஸ்ம அஸ்ம அஸ்மப்யமன் அஸ்மப்யம் நஹ அஸ்மப்யம் நஹ ஒரு நிமிஷம் சுவாமி இருங்க சுவாமி சரியா கிடைக்கல எனக்கு மது ஆவாப்யாம் மது ஆவாப்யாம் மது ஆவாப்யாம் அஸ்மத் மமமே ஆவயோஹோ நௌ அஸ்மாகம் நஹ மமமே ஆவயோஹோ நௌ ஆவயோஹோ நௌ அஸ்மாகம் நஹ மயி ஆவாப்ய ஆவயோஹோ அஸ்மாசு உத்தமம் பகு உத்தமம் பகு உத்தமம் அதை தொடர்ந்து யார் படிக்கணும் ஜெயஸ்ரீ மேடம் படிக்கிறா ஜெயஸ்ரீ மேடம் படிங்க அடியேன் ரெடியா இருக்கேன் சுவாமி படிக்கிறேன் சுவாமி படிங்க படிங்க தகாராந்த த்ரிஷுலிங்கேஷு சமானக அஸ்ம சப்தஹ அஹம் அஹம் ஆவாம் வயம் மாம் ஆவாம் நௌ அஸ்மானஹ மயா ஆவாப்யாம் அஸ்மாபிஹி மஹ்யம் மே ஆவாப்யம் நௌ அஸ்மப்யம் நஹ மத் ஆவாப்யாம் அஸ்மத் மம மே ஆவயோஹோ நௌ அஸ்மாகம் நஹ மயி ஆவயோஹோ அஸ்மாசு உத்தமம் உத்தமம் பகு உத்தமம் மாமி அப்படியே சப்தத்தை சங்கீதமாவே பாடிட்டா நமக்கு பாட்டை அந்த மாதிரி ரிதம்ல படிச்சுட்டே இருந்தாலும் நல்ல மெமரி ஆயிடும் இது வந்து மெமரி பண்றதுக்கு இந்த ரிதம்ல தான் முக்கியம் பாருங்க இப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்படி சொல்ல சொல்ல ஒரு 10 தடவை நம்ம உட்காந்து 10 தடவை படிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்காது ஆனா இந்த மாதிரி நம்ம 10 பேர் சொல்லும் போது சொல்லிருக்கோம் இல்லையா ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சுமேதையா பாதம் சுப்பிரமச்சாரிபியகனா நம்ம இந்த மாதிரி சேர்ந்து படிக்க படிக்கதான் அந்த சப்தம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் மெமரி ஆயிடும் ஜெயஸ்ரீ மாமி நல்லா படிச்சா அதை தொடர்ந்து யார் படிக்க லதா மோகன் மேடம் படிங்க இருக்கேலா லதா மோகன் மேடம் லைன்ல இருக்கேலா படிக்கிறீளா இல்ல மாலா மேடம் படிங்க மாலா மேடம் மாலா ரங்கராஜன் மேடம் இருக்கேலா இது பாருங்க இந்த பிரதமாக்கு மாத்திரம் என்ன அர்த்தம்னு சொல்றேன் பாருங்க கவனிங்கோ அகம்னா நான் அர்த்தம் மாம் அல்லது மா அப்படின்னாக்கா என்னை அப்படின்னா மயா அப்படின்னாக்கா என்னால் மயானா என்னால் மக்கியம் மே மக்கியம் அல்லது மே அப்படின்னாக்கா எனக்காக அல்லது என்னை பொருட்டு அப்படின்னு அர்த்தம் மத் அப்படின்னாக்கா என்னிடமிருந்து மத்துனா என்னிடமிருந்து மம மே மம அல்லது மே அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தை குறிக்கனாக்கா என்னுடைய அல்லது எனக்கு என்னுடைய அல்லது எனக்கு மை அப்படின்னாக்கா என்னிடத்தில் இல்லிடத்தில் கண்டுதான் என்னிடத்தில் அர்த்தம் பாருங்கோ அகம் ஆவாம் பயம் மாம் மா ஆவாம் நௌ அஸ்மான் நகா மயா ஆவாப்யாம் அஸ்மாபிஹி மக்யம் மே ஆவாப்யாம் நௌ அஸ்மப்யம் நஹ மத் ஆவாப்யாம் அஸ்மத் மம மே ஆவயோஹோ நௌ அஸ்மாகம் நஹ மயி ஆவயோஹோ அஸ்மாசு அப்படிங்கிறது த
लकारान्तः त्रिषु लिङ्गेषु समानः शब्दः अस्मशब्दः இல்லையா சரி அவகாசம் ஆயிடுத்து நல்ல மழை இடி சப்தமே எனக்கு நான் சொல்றது உங்களுக்கு கேட்டிருந்தா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரே சப்தமா இருக்கு பாக்கலாம் ரெக்கார்டிங்ஸ் வந்தாதான் தெரியும் ஓகேவா டைம் அவகாசம் ஆயிடுத்து யாருக்கான சம்சயம் இருந்தா கேளுங்கோ கிளாரிஃபை பண்றேன் இல்லைன்னா கிளாஸ முடிச்சுக்கலாமா சுவாமி அந்த மக்கியம் இருக்கு இல்லையா அது ஒரு தரம் எழுதி காண முடியுமா மக்கியம் எழுதி காட்டணுமா எழுதுறோம் ஐக்கு பிளஸ் யா இது எழுதுற பாருங்க ஒரே ஒன் செகண்ட் இப்படியும் போடலாம் இல்லையா இது ம இக்கு பிளஸ் யா மக்கியம் அப்படியும் எழுதலாம் அல்லது ம இப்படி எழுதலாம் சரியா இது என்னதுனாக்க இக்கு பிளஸ் யா மக்கியம் எனக்கு கொஞ்சம் புரியல சுவாமி என்னமா புரியல அந்த மக்கியம்ல இக்கு ஏ வருது இக்குன்றது பாதி மாத்திரையா மாறுறது இல்லையா அந்த இக்குன்றது மாதிரியே இல்ல அது கூட்டாட்சரமா வரும்போது அப்படிதான் வரும் அதனுடைய தன்மை இஹு பிளஸ் யா இஹ்ய அப்படிங்கறத ரூபம் அது சரி சுவாமி ரங்கநாதன் தன்யவாதம் தன்யவாதம் சுவாமி கேக்குதா ரங்கநாதன் சொல்லுங்க சுவாமி கிளாஸ் மிஸ் பண்ணிருப்பேன் சமிக்கணும் இந்த திரிசூலிங்கிறது நபுன்சக லிங்கத்துக்கு இன்னொரு பேரா திரிசூங்கிறது இல்ல இல்ல அப்படி இல்லம்மா திரிசூலிங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா புல்லிங்கத்திலையும் சரி ஸ்திரீலிங்கத்திலையும் சரி நபும் சகலிங்கத்திலும் சரி நான் அப்படிங்கறது ஒரே சமமான ரூபமா தான் இருக்கும் இப்ப ஒரு ஆண் சொல்றான் இங்கிலீஷ்ல பாருங்க ஐ அப்படின்றது மேலா ஃபீமேலா நியூட்ரலா இல்லையா இப்போ யார் அதை பயன்படுத்தினாலும் ஐன்றத காமனா தானே பயன்படுத்துவா ஒரு ஆண் பயன்படுத்திட்டோம் பெண் பயன்படுத்திட்டோம் யாரா இருந்தாலும் ஐன்றது ஐன் அவாவா சொல்லும் போது தன்னை சொல்லிக்கும் போது ஐன்னு சொல்லிக்க போறான் மூன்றிலும் ஆமா மூன்று லிங்கங்களிலும் சமமான ரூபத்தை உடையது தாசன் தாசன் திரிசூலம் கூட சொல்றேன் தாசன் 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 அடி தாசன் தன்யவாதம் சுவாமி சுவாமி எனக்கு சுவாமி த்வித்திய இல்ல மாம் மா அப்படின்னு இருக்கு இல்லையா அதோட மீனிங் என்ன ரெண்டு ரெண்டு ரூபம் இருந்தாலுமே அதுக்கு என்ன எண்ணெய் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் குறிக்கும் வித்வத்வம் கல்வியும் ராஜாவும் அர்த்தம் அது இல்ல இல்ல கல்வியும் ராஜாவும் கிடையாதுமா ராஜா கிட்ட என்ன குணம் இருக்கும் ராஜா ராஜாங்கிற ஆளுமைன்ற குவாலிட்டி வித்வான் கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கும் கல்விங்கிற குவாலிட்டி அது குணத்தை குறிக்கிறது வித்வத்வம் நிருபத்வம்ன்றது அவ கிட்ட இருக்கிற குவாலிட்டியை குறிக்கிறது குவாலிட்டியை குறிக்கிறது இப்போ ராஜாவுடைய குவாலிட்டியும் வித்வானுடைய குவாலிட்டியும் நம்ம ஒரு பொழுது நம்மளால